ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டெரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஹவு டு இன்ஸ்டால் டெராஃபார்ம் இன் லினக்ஸ். ஸோ லினக்ஸில் எப்படி டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக டெமோ செஷன் தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். டெராஃபார்ம் டாட் ஐஓ வந்து இப்போ நம்ம வந்து அந்த சைட்டில் போய் பார்ப்போம். ஸோ அதில் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு டவுன்லோடு சிஎல்ஐயில். ஸோ விண்டோஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது, இதில் லிங்க் மேலே இருக்குது, நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லினக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லினக்ஸில் இப்போ நான் உபுண்டு தான் வச்சுருக்கேன். ஸோ உபுண்டு விஎம்மில் இப்போ நான் வந்து டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோடய உபுண்டு விஎம். ஸோ இதில் நான் வந்து ரூட் லாகின் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்க ஸ்டெப்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு கமெண்டாக. ஸோ இப்போ நான் இந்த கமெண்டை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன், ஆப் இன்ஸ்டால் சியூஆர்எல். ஸோ இந்த சியூஆர்எல் இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களெலாம் இன்ஸ்டால் ஆகாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஒரு சிலதில் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகியே வரும். ஸோ அப்போ நம்ம பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ நான் திரும்பி வந்து இந்த கமெண்டை திரும்பி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஆப் டிகேட் ரெபாசிட்ரி ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ சேம் கமெண்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரெபாசிட்ரி வந்து ஆட் ஆகிட்டுருக்கு, டெரஃபார்ம்க்கான ரெபாசிட்ரி வந்து ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஏன்னா நான் ரெபாசிட்ரி ஆட் பண்ணியிருக்கேன்ல, கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணணும். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேக்கேஜ் ரெபாசிட்ரிஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அதனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து ஆப்கெட் இன்ஸ்டால் டெராஃபார்ம் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ நியூ பேக்கேஜ் வில் பி இன்ஸ்டால் டெராஃபார்ம்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ டெராஃபார்ம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்கு டெராஃபார்ம் போடுவோம். ஓகே, ஸோ டெராஃபார்ம் என்ன வெர்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ டெராஃபார்ம் வெர்ஷன் வந்து வெர்ஷன் 1.1.7ல இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து டெராஃபார்ம் வந்து லினக்ஸ் உபுண்டுல நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டெப்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.